கர்த்தருக்கு சோத்திரம். மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆமென் உங்கள் மத்தியிலே நான் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆமென் உங்களிடத்திலே வரும்பொழுது சில வார்த்தைகளுடைய ஆமென் விளக்கங்கள் உங்களிடத்தில் நான் பேசும்பொழுது நாம் சற்று அதை சிந்தித்து கவனித்தால் அது உங்களுக்கும் எனக்கும் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அது புரோஜனமுள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 10 40 வசனம், 41 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கேளுங்கள். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால் மார்த்தாள். 41 வசனம், இயேசு அவளுக்கு பிரதித்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த மார்த்தாளை குறித்து, மரியாளை குறித்து நீங்கள் எவ்வளவோ செய்திகளை கேட்டிருக்கலாம். மார்த்தாளை குறித்து, மரியாளை குறித்து எவ்வளவோ நீங்கள் வியாக்கியானங்கள் ஆமீன் வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்றைக்கு என் மூலமாய் ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு அது புரோஜனமாக இருக்கும். இங்கே 40 வசனத்திலே, லூக்கா 10:40 வசனத்திலே, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்து மிகவும் வருத்தமடைந்திருந்தாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள ஆமே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் பற்பல வேலைகளை செய்து, பற்பல காரியங்களை செய்து, உலக பிரகாரமாய் வாழ்ந்து, மனிதருக்கென்று வாழ்ந்து, பிள்ளைகளுக்கென்று வாழ்ந்து, உங்கள் சுய விருப்பங்களுக்காக வாழ்ந்து, உங்களுடைய ஆமென் பேர் புகழ்ச்சிகளுக்காக வாழ்ந்து, இன்றைக்கு பற்பல வேலைகளை செய்வதிலும் பற்பல காரியங்களை செய்வதிலும் உங்களுக்கு சோர்வு உண்டாகும் என்று இங்கே நமக்கு மார்த்தாள் மூலமாய் கற்றுக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, இங்கே மார்த்தாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பற்பல வேலைகள், ஆனால் இங்கே அவளுடைய சகோதரி இருக்கிறாள். அவள் மரியாள் என்கிற ஒரு பெண், அவளோ தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் இயேசு அவளுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா! இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நாளிலே பற்பல வேலைகள் ஆமென் செய்து நீங்கள் வருத்தம் அடைகிறீர்கள். அல்லேலூயா! இன்றைக்கு அநேகர் அப்படிதான் ஆமீன், அநேக வேலைகளை செய்து, இரவும் பகலும் வேலைகளை செய்து, பிள்ளைகளை விட்டு, கணவனை விட்டு தூரமாய் வேலை செய்து, ராத்திரி வேலை செய்து, பகல் வேலை செய்து, ஆமீன், அவர்கள் ஓயாமல் வேலை செய்து கடைசியில் பார்த்தீங்கன்னா வருத்தத்தோடு இருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த வருத்தம் எதனால் வருகிறது என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது, அநேக வேலைகளை செய்கிறதினாலே, அநேக சிந்திப்பதினாலே, அநேக வழக்கிலே நாம் தலையிடுகிறதினாலே, அநேக குடும்பங்களிலே நாம் தலையிடுகிறதினாலே, அநேக பிரச்சனைகளிலே நாம் தலையிடுகிறதினாலே, அநேக உபத்திரவங்களிலே நாம் மாட்டிக்கொள்ளுகிறதுனாலே, அநேக மனிதர்களோடு நாம் ஆமீன் உறவு வைத்திருக்கிறதுனாலே இன்றைக்கு வருத்தம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே மார்த்தால் அதைத்தான் ஆமென் செய்து அவளே சொல்லுகிறார், நான் வருத்தத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா! இன்றைக்கு ஆண்டவருக்குள் நீங்கள் இருக்கிறீர்களா? ஆமென். தேவனுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நான் இந்த வசனத்தின்படி சொல்லுகிறேன், உங்களுக்கு வருத்தமே வராது. அல்லேலூயா! இங்கே 42 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, தேவையானது ஒன்றே, இந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். பிரியமானவளே, ஆனால் இந்த மார்த்தாளோ அநேக காரியங்களிலே அவள் சிக்கி பிணைந்து வருத்தத்தை அனுபவிக்கிறாள் என்று அவளே சொல்லுகிறார். நான் 40 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. அல்லேலூயா! இன்றைக்கு ஒருவேளை ஆமென் நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்க பற்பல வேலைகளை செய்ததினாலே உங்களுடைய குடும்பத்திலே வருத்தம், பற்பல வேலைகளை செய்கிறதினாலே சரீரத்திலே வருத்தம், பற்பல வேலைகளை செய்கிறதினாலே உன் பிசினஸிலே வருத்தம், பற்பல வேலைகளை செய்கிறதினாலே உன் பிள்ளைகளுக்குள்ளே வருத்தம்,
பற்பல வேலைகளை செய்கிறதுனாலே உன் வீட்டுக்குள்ளே வருத்தம். பிரியமானவர்களே, இந்த மார்த்தால் அதைத்தான் சொல்லி அவள் தேவனிடத்தில் போய் முறையிடுகிறாங்க. அல்லேலூயா. வருத்தத்தை அவள் தான் சுமக்கிறாள், வருத்தத்தை அவள் தான் கொண்டு வருகிறாள், வருத்தத்தை அவள் தான் கூப்பிடுகிறாள், வருத்தத்தை அவள் தான் அதை வருத்தி கொள்ளுகிறார், வருத்தத்தை அவள் தான் வா என்று சுமந்து கொள்ளுகிறார், வருத்தத்தை அவள் தான் ஏற்றுக்கொள்ளுகிறாள். ஆனால் ஆண்டவரிடத்திலே மார்த்தால் சொல்லுகிறாள், நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அங்கே சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் 42 வசனத்தில், தேவையானது ஒன்றே. இன்றைக்கு உங்களுக்கும் தேவையானது ஒன்று தாங்க. ஒரு பிசினஸ் பண்றியா, உனக்கு ரெண்டு பிள்ளைங்க கொடுத்துருக்குறாங்களா, அந்த ரெண்டு பிள்ளைங்களை நல்ல முறையில் வளர்த்தெடு. உனக்கு நல்ல மனைவி நல்ல கணவனை கொடுத்துருக்கிறார்களா, அதை நீ சரியா ஆமேன் கையாளு. உனக்கு ஸ்கூல் நடத்துறியா, நல்ல ஒரு பிசினஸ் நடத்துறியா, அல்ல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துறியா, அல்ல ஒரு மளிகை ஸ்டோர் வைத்திருக்கிறாயா, அல்ல ஒரு பிஸ்னஸ் நீ பண்ணுறாயா, ஷேர் மார்க்கெட் பண்ணுறாயா, அல்ல ஒரு விவசாயம் பண்ணுறாயா, தேவையானது ஒன்றே ஒன்று. ஹல்லேலூயா. என்னுடைய சின்ன ஆமென் சாட்சிகளை கூட நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். நானும் வாலிபப் பிரயாணத்தில், நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலே கர்த்தப்பிள்ளையூர் என்கிற எங்கள் ஊர், அந்த ஊர்களில் நாங்கள் இணை பிரியாத சகோதரர்கள் ஒரு 8-9 பேர் இருந்தோம். எங்களுக்குள்ளே திடீரென்று ஒரு எண்ணம் உண்டாயிற்று. ஆனால் நாங்கள் மிகவும் எளிமையானவர்கள், நாங்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள், சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர்கள், உழைத்தால்தான் எங்களுக்கு வருமானம். ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் உண்டாயிற்று. என்ன எண்ணம் தெரியுமா? நாங்கள் பஞ்சாயத்து தலைவராய் நிற்க வேண்டும், என் நண்பர்கள் துணைத் தலைவராக நிற்க வேண்டும், இன்னொரு நண்பன் வார்டு மெம்பராக நிற்க வேண்டும், நாமும் இந்த ஊரிலே ஒரு தலைவராக மாற வேண்டும் என்று ஒரு எண்ணம் உண்டாயிற்று. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வருத்தத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவையில்லாத காரியங்களிலே பின்பாக நான் நினைத்தேன். எங்கள் ஊரிலே ஒரு 3 மாடி கட்டடங்களை கட்டி கண்ணாடியினாலே கட்டி அன்றைய நாட்களிலே ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக டிவிடி பிசிடி கேசட் வாடகைக்கு விட வேண்டும், டிவி எல்லாம் விட வேண்டும் என்று சொல்லி வீட்டை கண்ணாடியிலே கட்ட வேண்டும் என்று என்னுடைய எண்ணம். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை பிரியமானவர்களே. ஆனால் அதில் நான் போயிருந்தால், ஒருவேளை நான் தலைவராகி ஜெயிச்சிருந்தால், என் பணம் எல்லாம் நஷ்டமாயிருக்கும், என்னுடைய வீடெல்லாம் விற்கப்பட்டுவிருக்கும், தேவையில்லாத அநேக காரியங்களை நான் சிக்கி மாட்டி தவித்து இன்றைக்கு வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பேன் பிரியமானவர்களே. இல்லை என்று சொன்னால், கண்ணாடியிலே 3 மாடி வீட்டை கட்டி அங்கே டிவிடியும் டிவியும் கேசட்டும் ஸ்டோரும் வைத்து நான் அதிலே வாழ்ந்திருந்தால், ஒருவேளை எனக்கு அதிலே வருத்தம் இருந்திருக்கும் பிரியமானவர்களே. ஆகவேதான் கர்த்தர் இதையெல்லாம் என்னை அப்புறப்படுத்தி இன்றைக்கு முழு நேர ஊழியத்திற்காக ஒரு 13-14 வருடமாக தேவன் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவனுடைய பணியை செய்யும்படி என்னை அழைத்தார்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் என்னை அழைத்தார். ஆண்டவர் இன்றைக்கு தெரியும், நான் நினைத்திருக்கலாம் ஆமென் 3 மாடி கண்ணாடி வீட்டை கட்டி அதிலே ஆமென் ஒரு ஸ்டோரூமை வைத்திருந்தால் அதிலே எனக்கு வருத்தம் உண்டாயிருக்கும் பிரியமானவர்களே. நான் பஞ்சாயத்து தலைவராக நின்று எங்கள் ஊரிலே நண்பர்களோடு நின்று நான் அதிலே நின்றிருந்தால் ஆமென் அதிலும் எனக்கு ஒரு வருத்தத்தை உண்டாயிருக்கும் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் என்னை நினைத்தார், இதிலே உனக்கு பற்பல வேலைகள் இருந்தால் உனக்கு அதிலே வருத்தமும் சஞ்சலமும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் என்னை பிரித்து இந்த சென்னை பட்டணங்களிலே ஆண்டவர் எங்களை ஒரு பாஸ்டராக ஊழியக்காரராக ஆண்டவர் எங்களை இந்த சென்னை மாநிலங்களுக்கு கொண்டு வந்தார் பிரியமானவர்களே. இன்றைக்கு என்னை போல ஆமே நீங்கள் பற்பல வேலைகளை செய்கிறீர்களா, என்னை போல பற்பல பிசினஸ் செய்கிறீர்களா, என்னை போல பற்பல காலேஜ் ஸ்கூல் நடத்துகிறீர்களா, என்னை போல பற்பல விவசாயம் செய்கிறீர்களா, என்னை போல பற்பல மளிகை ஸ்டோர் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவையானது ஒன்றே, அதை இன்றே நீ ஜூஸ் பண்ண வேண்டும். தேவையானது ஒன்றே, அதை இன்றைக்கே நீ அதை கடைபிடிக்க வேண்டும். தேவையானது ஒன்றே, அதை இன்றைக்கு நீ எழுதி வைத்து கொள்ள வேண்டும். தேவையானது ஒன்றே,
அதை இன்றைக்கு நீ ஃபாலோ பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவனே, பிரியமானவனே, நான் என்னுடைய அநேக காரியங்களினால, இங்கே மாத்தால் அதைத்தான் சொல்லுகிறார், நான் அநேக பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தப்பட்டு. பிரியமானவர்களே, நான் 17 வயது, 18 வயது, 19 வயதில் நான் பஞ்சாயத்து தலைவராய் ஆயிருந்தால், ஆமேன், எனக்கு அதில் ஏதாவது வருத்தம் இருந்திருக்கும். அதையும் மீறி நான் 3 மாடி பில்டிங்கை கட்டி, கண்ணாடியால் கட்டி, உள்ளில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளியே தெரிய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டிருந்தால், பிரியமானவர்களே, எனக்கு அதில் வருத்தம் இருந்திருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படி உன் சுய புத்தியினால, உன்னுடைய சுய பலத்தினால, உன்னுடைய சுய மூளையினால, உன் சுய அறிவினால, உன் சுய நண்பர்களினால, உன் சுய தாய் தகப்பனுடைய ஆலோசனையினால, உன் சுய பணத்தினால நீ சாதிக்கலாம் என்றிருந்தால், இன்றைக்கு நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், அது உனக்கு வருத்தத்தை கொடுக்கும். அது மிகவும் வருத்தத்தை கொடுக்கும். அது மிகவும் பலவீனத்தை கொடுக்கும். அது மிகவும் நஷ்டத்தை கொடுக்கும். அது மிகவும் வருத்தத்தை கொடுக்கும். பிரியமானவர்களே, மார்த்தால் அதைத்தான் சொல்லுகிறாள், நான் மிகவும் வருத்தப்பட்டேன். பற்பல வேலைகள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ பற்பல வேலை செய்து கொண்டிருக்கிறாயா? பற்பல பாவம் செய்து கொண்டிருக்கிறாயா? பற்பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயா? பற்பல மனிதர்களை அழித்து கொண்டிருக்கிறாயா? பற்பல ஆமீன் பிசினஸ் செய்து நீ வருத்தத்தோடு இருக்கிறாயா? பல குடும்பங்களை கெடுத்து நீ வருத்தத்தோடு இருக்கிறாயா? உன் சரீரத்தில் வியாதிகளை கொடுத்து நீ வருத்தத்தோடு இருக்கிறாயா? பிரியமானவனே, பிரியமானவளே, இங்கே மார்த்தால் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள், நான் பற்பல வேலைகளை செய்து, பல வேதைகளை செய்து, பல காரியங்களை செய்து நான் மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறேன், இயேசுவே நீர் பார்க்கவில்லையா என்று சொல்லுகிறார். இதற்கு இயேசு காரணம் அல்ல, இதற்கு தேவன் காரணம் அல்ல, அதற்கு நீயும் நானும் தான் காரணம். பிரியமானவர்களே, ஆனால் மார்த்தாலோ சொல்லுகிறார், நான் மிகவும் வருத்தப்படுகிறேன், எனக்கு உமக்கு கண் இல்லையா, நீர் எனக்கு பரிந்து பேச மாட்டீரா என்று சொல்லுகிறார். அதற்கு அவர் பேச மாட்டார். ஏனென்று சொன்னால், நீயும் நானும் ஆமென் பற்பல வேலைகளை செய்து, பல பாவங்களை செய்து நாம் மாட்டி சிக்கிக் கொள்ளுகிறபடியினாலே மிகவும் வருத்தம் அடைகிறோம். பிரியமானவர்களே, ஆனால் 42வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டால். பிரியமானவர்களே, நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் உனக்கு வருத்தம் வராது. நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் உனக்கு பலவீனம் வராது. நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் உனக்கு மிகவும் வருத்தம் வராது. ஆமீன், கொஞ்சமும் வருத்தம் வராது. நல்ல பங்கு உன் சரீரத்தை பலப்படுத்தும். நல்ல பங்கு உன் குடும்பத்தை வாழ வைக்கும். நல்ல பங்கு உன் பிசினஸை வாழ வைக்கும். நல்ல பங்கு உன் பிள்ளைகளை வளர்க்கும். நல்ல பங்கு உன் குடும்பத்தை வளர்க்கும். நல்ல பங்கு உன் ஊழியத்தை வளர்க்கும். நல்ல பங்கு உன்னை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு நல்ல பங்கை தெரிந்து கொள்வீர்களா? இன்றைக்கு என்னோடு கூட முழங்கால் படியிட்டு ஜெபிப்பீர்களா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து அவள் மிகவும் வருத்தப்பட்டாள் என்று அவள் சொல்லுகிறாள். இன்றைக்கு நீ மிகவும் வருத்தப்படுகிறாயா? மிகவும் வியாதியோடு இருக்கிறாயா? மிகவும் பாவம் செய்தாயா? மிகவும் கடன் நஷ்டத்திலே இருக்கிறாயா? மிகவும் துன்பத்தோடு இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார். பிரியமானவனே, நல்ல பங்கை தெரிந்து கொள், நல்ல காரியத்தை தெரிந்து கொள், நல்ல வழியை தெரிந்து கொள், நல்ல பிசினஸை தெரிந்து கொள், நல்ல உறவை தெரிந்து கொள், நல்ல குடும்பத்தை தெரிந்து கொள், நல்ல மனைவியை தெரிந்து கொள், நல்ல காலேஜை தெரிந்து கொள், நல்ல பிசினஸை தெரிந்து கொள், நல்ல விவசாயத்தை தெரிந்து கொள், நல்ல ஊழியரை தெரிந்து கொள், நல்ல மனிதர்களை தெரிந்து கொள், நல்ல நண்பர்களை தெரிந்து கொள். உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலே எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் ஜெபத்தையும்
எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.